அன்பான நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ராஜா. நேயர்களே, இப்போ இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் முதல்வர் தான் மக்களுக்கு முதல் கடவுள் அப்படின்றது தான் தலைப்பு. இப்போது நாட்டில் முதல் பிரதமர், மாநிலத்தின் முதல்வர், இப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம நாட்டுக்காக வந்து ஒரு முதல்வராக இவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அப்போது மக்களுக்கெல்லாம் முதல்வர் யார்? முதலமைச்சர் தானே, புரியுதுங்களா? ஒரு மாநிலத்திற்கு மக்களுக்கெல்லாம் முதல்வர் யாருன்னா முதலமைச்சர் தான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் மந்திரிங்க வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலாக்கத்துக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாமே முதல்வர்கள் தான் நம்மளை வந்து வச்சு ஏக்கிட்டுருக்குறாங்க, மக்களை வந்து ஏக்கிட்டுருக்குறாங்க, புரியுதுங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்க வந்து ஒரு போக்குவரத்து துறை இந்த மாதிரி பெரிய பெரிய அரசு துறைகளில் வந்து அவங்க தான் வந்து நம்ம ஏக்கிட்டுருக்குறாங்க. அதனால் முதல்வர் வந்து கட்டளை இடுறாரு, இவங்க வந்து இயங்கப்படுறாங்க. இவங்களால் வந்து மக்களுக்கு தேவையான சௌகரியங்கள் வந்து அந்தந்த துறையை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. அதாவது நம்ம என்ன இப்போ துணி போடுறோன்னா, அந்த துணியை பற்றி கூட வந்து அரசு வந்து தான் நிர்ணயிக்கணும். முதல்வர் சொன்னாதான் அந்த ஜவுளித்துறை அதிகாரி வந்து, அதிகாரி இருப்பார், அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருப்பாங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு துறைக்கும் வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால், ஒரு ஒரு துறைக்கும் நமக்கு தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு ஒரு துறை இருக்குது, இப்போ கழிவுகள் இருக்குது அதுக்கு ஒரு துறை இருக்குது. இந்த மாதிரி அது அதுக்கூடிய முன்னாடி இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு அவர் வந்து நமக்கு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ முதலமைச்சரால் வந்து எத்தனை பேர் வந்து பயன்பெறுறாங்க தெரியுமா? அதனால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருது? அது மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து யாரை வந்து நம்ம கடவுளாக நினைக்கிறோம்? நமக்கு நேரடியாக தெரியக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா முதல்வர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துறது, ஆக்கவும் அழிக்கவும் அவரால் தான் முடியும். அதனால் வந்து இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று செயல்படுவார். அதுபோல் எல்லா துறையில் இருக்கின்ற அதிகாரிகளும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் என்னுடைய கருத்துக்கள் எதுனா முரண்பாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல.